அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எந்த ஒரு அரசு ஊழியர்களையும் காயப்படுத்துகிற நோக்கில் போடப்பட்டது அல்ல அதை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் சரி எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம அரசு ஊழியர்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அதுவும் எல்லார்கிட்டையும் இல்லை அதிகமாக சம்பளம் வாங்குறாங்கல்ல அவங்கக்கிட்ட மட்டும்தான் என்னடா இந்த படத்தில் ஒரே சம்பளப்பட்டியலாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா எல்லாம் நம்ம அரசு ஊழியர்களோட பட்டியல் தாங்க இப்போது இந்த கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்க இந்த சூழ்நிலையில் நாம் எவ்வளோ பொருளாதார இழப்புகளை சந்திச்சிட்ருக்கோம் இனிமேலும் எவ்வளோ சந்திக்க போகிறோம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதில் குறைவான சம்பளம் வாங்குகிறவங்கள நம்ம விட்டுருவோம் அவங்களாம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க நம்மளோட இலக்கு இப்போது அதிகமாக சம்பளம் வாங்குறது அதாவது இந்த ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு வாங்குறாங்க இல்லையா அவங்க தான் அதுலேயும் குறிப்பாக ஆசிரியர் கல்லூரி பேராசிரியர் இவங்க மட்டும் இல்லைங்க மற்ற அலுவலக பணியாளர் அதாவது அதிகாரிகள் போக்குவரத்து பணியாளர்கள் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் ஏப்ரல்லேருந்து இப்போ இந்த மே வரைக்கும் எந்த போக்குவரத்துமோ எதுவுமோ இல்லை பள்ளி க கல்லூரி எதுவுமே திறக்கப்படலை அப்படியே திறந்துருந்தாலும் உங்களுக்கு வேலை அதிகமாக இல்லை சரி அதை விட்டுருவோம் ஆனால் வசதியாக வாழ்கிறவங்க வாழ்க்கையில் மட்டும் எந்த குறையும் இல்லை எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிற இந்த நேரத்தில் எதுக்குங்க உங்களுக்கு சம்பளம் இந்த அரசு நினச்சா இந்த அதிகமான சம்பளம் வாங்குகிற எல்லா அரசு ஊழியர்களோட ஒரு மாத சம்பளத்தை பிடித்தாலே போதுமே கொரோனா பணிக்கு இதை விட பெரிய நிதி வேறு எதுவும் வேணுமா இல்லை இல்லை ஏன் அதை மட்டும் செய்யவே மாட்டேங்கிறாங்க எப்படியும் இந்த பணத்தாசை பிடிச்சவங்க தானாக வந்து கொடுக்க மாட்டாங்க நாம் தான் அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கணும் அதுக்காக தான் சொல்கிறோம் இந்த ஒரு மாத ஊதியத்தை மட்டும் அது செய்து பிடிச்சிங்கன்னா இந்த கொரோனா நிதிக்கு கண்டிப்பாக அது பயன்படும் இல்லைனா இந்த அரசு ஊழியர்களாக இருக்கிற நீங்கள் அதிக சம்பளம் வாங்குகிற நீங்களே முன் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த கொரோனா பணிக்கு கண்டிப்பாக உதவும் ஏழை மக்கள் அதாவது தினக்கூலி பார்க்கங்களுக்கு கண்டிப்பாக உதவும் பணக்காரங்களில் நிறைய பேர் நல்ல உள்ளங்க படித்தவங்க இருக்காங்க அதை இல்லைன்னு மட்டும் நம்ம மறுக்கவே முடியாது ஏன்னா இந்த கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்க இந்த நேரத்தில் எத்தனையோ தன்னார்வலர்களும் சில அரசு ஊழியர்களும் கூட தங்களோட உதவி கரத்தை நீட்டினாங்க அவங்க எல்லாருக்கும் நம்ம நம்மளோட மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்குவோம் அதிக பணம் நகை சேர்க்கறது வட்டிக்கு பணம் கொடுக்கறது இந்த பட்டியலை பார்த்திங்கன்னா அதிகமான நபர்கள் அதிக சம்பளம் வாங்குகிற ஆசிரியர்களாக தான் இருப்பாங்க தினக்கூலிக்கு வேலை செய்கிற கூலி தொழிலாளி தன்னோட பெண் குழந்தை திருமணத்துக்கு ஒரு பவுன் நகை சேர்க்கணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு வருஷம் ஆகும் அதை விட கூட கூட ஆகும் ஆனால் இந்த அதிக சம்பளம் வாங்குற சில ஊழியர்கள் நிறைய ஊழியர்கள் இருக்காங்க அப்புறம் நிறைய பணக்காரங்க இவங்கெல்லாம் என்னதமா பண்ணுவாங்க இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன வந்திருக்கு என்ன மாடல் நம்மக்கிட்ட இல்லை அவங்க என்ன வச்சுருக்காங்க அது மாதிரி வாங்கணுமே இது மாதிரி வாங்கணுமே இந்த கலரில் இப்படி வாங்கணுமே கார் வாங்கணுன்னா அந்த கலரில் அந்த கார் வாங்கணுமே இப்படிலாம் நினச்சிட்டு அவங்களோட ஆசைகளையும் தேவைகளையும் பெருக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க நாங்கள் ஒத்துக்குறோம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க உங்கள் காசு உங்கள் பணம் வாங்குறீங்க அதெல்லாம் நாங்கள் குறையே சொல்லலை தினக்கூலி பார்க்குற அந்த கூலி தொழிலாளியெல்லாம் நினச்சி பாருங்களே இந்த விவசாயம் பண்ணுற உழைப்பாளிகளையும் கூலி தொழிலாளி நினச்சி பாருங்க அவங்க படுற கஷ்டமாக நீங்கள் பட போகிறீங்க இல்லை இல்லை உங்களால் முடிஞ்ச உதவியை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்கள் எல்லாரும் செஞ்சால் இருக்கிற எல்லா ஏழைகளுமே வந்து ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு வந்துடுவாங்க எல்லா பணக்காரங்களும் உதவி செஞ்சா ஒரு சிலர் மட்டுமே செய்றீங்க எல்லா பணக்காரரும் உதவி செய்யணும் நம்மலாம் செய்தியில் பார்த்துருப்போம் ஸ்பெயின் நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இந்த மக்கள்லாம் அங்கே இருந்த பணம்லாம் எதுக்குமே உதவாதே அந்த பணம் இருந்து என்ன பிரயோஜனம் எதுக்குமே உதவலேன்னு சொல்லி அங்கே இருந்த பணத்தெல்லாம் தூக்கி வீதியில் போட்டிருந்தாங்க அந்த வீதியெல்லாம் பணமாக கடந்துச்சுங்க அப்படி யாரும் நம்ம நாட்டில் செய்ய மாட்டாங்க அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல செய்வாங்களாங்கிறது சந்தேகம்தான் இப்படிப்பட்ட மக்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த செய்தி மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஆபத்துக்கு உதவாத பணம் இருந்தும் எதுக்குமே பிரயோஜனம் இல்லையே தான் அவங்க தூக்கி போட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்க தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வைக்கிறதுனால அவங்கள சோம்பேறியாக தான் ஆக்கி வைக்கிறீங்க வீட்டிலேயே இருந்து சாப்பிட ஒரு சோ ஒரு சோம்பேறியாக தான் அவங்க வளர்கிறாங்க தவிர தானாக உழைச்சி முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குலாம் இருக்க மாட்டேங்குது அதனால் தங்களோட ஆரோக்கியத்தையும் இழந்து நம்மக்கிட்ட தான் சொத்து இருக்கே அப்படின்னு அவங்க பாட்டுக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவங்க வா சாதாரண அவங்களுக்கு தான் வாழ்வாங்க அது தான் வாழ்வாங்க அதுக்காக தான் சொல்கிறோம் இந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சாரார் மட்டுமே நினைக்கிறனால எத்தனையோ ஏழைகள் வந்து இன்னும் கீழே போய்ட்டே தான் இருக்காங்க ஒரு சிலர் பணக்காராகவே போயிட்டுருக்கீங்க இன்னொரு சிலர் ஒரு பக்கம் ஏழையாகவே போயிட்டுருக்காங்க இந்த நிலை மாறணும் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பகிருங்கள் நண்பர்களே நன்றி